திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தை கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோரின் உத்தரவின் பேரில் கடந்த மார்ச் மாதம் முதல் அன்பு நகர் சிறுவர் பூங்கா மகாராஜ நகர் போக்குவரத்து பூங்கா மகாராஜ நகர் மாநகராட்சி பூங்கா ஆகிய மூன்று இடங்களில் உழவர் சந்தை செயல்பட்டு வந்தது. தற்போது தமிழக அரசின் ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு 5/10/2020 திங்கட்கிழமை முதல் 50% விவசாயிகள் உழவர் சந்தையிலும் 50% விவசாயிகள் மகாராஜ நகர் போக்குவரத்து பூங்காவிலும் விற்பனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது, அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவுவது கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறது. தினசரி மாநகராட்சி மூலமாக கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை உழவர் சந்தை நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. கொடைக்கானல் மன்னம்னூர்ல இருந்து வந்து வியாபாரம் பார்க்கணும், கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் வியாபாரம் பார்க்கணும். இந்த ஊரடங்கு இருந்தனால வெளியில பார்க்கல கடை போட்டிருந்தோம். இப்போ ஊரடங்கு தளர்வு வந்தனால உழவர் சந்தைக்கு வந்து கடை போட்டிருக்கோம். எங்களுக்கு காய்கறியெல்லாம் எந்த தங்குதடை இல்லாமல் வருது. நிர்வாகத்திலிருந்து நல்லா எங்களுக்கு சலுகை கொடுக்காங்க. பாளையங்கோட்டை தாலுகா செவஞ்சிப்பட்டி கிராமத்திலிருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக உள்ளி பல்லாரி வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இது வந்து இந்த கொரோனா டயத்தில் அந்த பார்க்கில் இருந்தோம், 2-3 பார்க்கில் இருந்தோம். இவன் சமூக இடைவெளியை பின்பற்றி இவன் பாதி கடையை வந்து நம்ம உழவு சந்தைகள் கொடுத்துருக்காங்க, மீதி பாதி கடையை வந்து அந்த பார்க்லேயே இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு சர்க்காருக்கு நன்றி. வெளி மார்க்கெட்டில் வந்து விலை வந்து கூடுதலாக இருக்குது, உழவர் சந்தையில் வந்து விலை வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நுகர்வோர் அதிகமாக எல்லோரும் வராங்க. பேர் கவிதா, ஊர் வந்து வல்நாடு பக்கம் அகரம், ஒரு கிராமம். நான் வந்து கீரை விவசாயம் பண்ணுறேன். சொரைக்காய் தடியங்காய் பூசணிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். கொரோனா சமயம் அங்கே பார்க்கில் இருந்தேன் சார். இப்போ வளர் சந்திக்கு வந்திருக்கோம். பரவாயில்லாமல் ஏவாரம் ஓடுது சார். Thank you.